ஹாய் சில்ட்ரன், படியாய் கிடந்து உன் பவழமாய் காண்டேனே. இந்த வார்த்தைகள் எந்த பாட்டில் வருது, அது யார் பாடினா? ஓகே, நான் சில க்ளூஸ் சொல்றேன். அவர் 12 ஆழ்வார்கள் ஒருத்தர். அவர் பகவான் மார்பில் கோஸ்துபமணி போட்டுருப்பார், அதோட அம்சமா கருதப்படுறது. அவர் படியா இருக்கணும்னு மெயினிண்டார் இல்லையா, அதனால திருப்பதியில சுவாமிக்கு மின்னாலே உள்ளபடி குலசேகர படின்னு சொல்லப்படுறது. எஸ், இன்னைக்கு குலசேகர ஆழ்வார், குலசேகர பெருமாள் பத்தி பார்க்க போறோம். ஆழ்வார்னு சொன்னே இல்லையா, யார் ஆழ்வார்கள்? சிறந்த பக்திமான்கள். அவங்க பகவான் மேல பக்தியில ஆழ்ந்து போவாங்க. அவளோட பாசங்களை படிச்சா நாமளும் பக்தியில முழுகி போயிடும். தாங்களும் ஆழ்ந்து நம்மளையும் பக்தியில ஆழ்ந்து இருக்க சேரத்தால அவள் ஆழ்வார். தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் இருந்தாங்க. நம்ம குலசேகர ஆழ்வார் சேர ராஜா வம்சத்தை சேர்ந்தவர். அவர் எங்க பிறந்தார் தெரியுமா? திருவஞ்சிக்குளம். அது எங்க இருக்கு? குருவாயூர் போவோம் இல்லையா, திருச்சூர் போய் குருவாயூர் போவோம். திருச்சூர் போயிட்டு குருவாயூர் சைட் போகாம இந்த பக்கம் கொடுங்கலூர் சைட் போனோம்னா, கொடுங்கலூர் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு திருவஞ்சிக்குளம். திருவஞ்சிக்குளத்துல குலசேகரபுரம்னு இருக்கு. இவர் பிறந்தவன பெரியவானா குலசேகரன் அப்படின்னு பேர் வச்சான். அதாவது தங்களோட குலத்தை சிறப்பா என்ஹான்ஸ் பண்ணி மேல தூக்கி உச்சியில வைக்க போறவர் அப்படின்னு குலசேகரன் பேர் வச்சான். ராஜாவோட பையன் இல்லையா, பின்னாடி ராஜா ஆகணுங்கிறதுக்கோசம் எல்லாம் கத்து கொடுத்தா. சாஸ்திரம் கத்துண்டாரு, தமிழ் சம்ஸ்கிருதம், அதுக்கு பாட்டு கம்போஸ் பண்ற அளவுக்கு கத்துண்டாரு. அப்புறம் குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், சண்டை போடுறது, வில் வித்தை எல்லாம் கத்துண்டாரு. அவன் அப்பா காலத்துக்கு அப்புறம் இவர் தான் ராஜா. அப்புறம் பக்கத்துல உள்ள ராஜாக்கள் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு அப்படியே பேரரசா இருந்தாரு. இவரோட வீரமும் திறமையும் பார்த்து பாண்டிய ராஜா தன்னோட பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இவருக்கு ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பிறந்தார். இவர் தன்னோட ராஜ்யத்தை பத்தி அதை எப்படி விரிவாக்கலாம், எப்படி அழகா வந்து நடத்தலாம் அப்படின்னு அந்த யோஜனையிலே எப்பவுமே இருப்பார். நான் சொன்னேன் இல்லையா, இவர் கௌஸ்துபமணியோட அம்சம் சொன்னேன் இல்லையா, அதனால இவர் எந்த காரணத்துக்கோசம் பூமியில பிறந்தாரோ அது நடக்கணுமே. அதனால இவரோட கனவுல திருப்பதி வெங்கடாஜலபதி வந்தார். வந்து இவரோட பர்பஸ் ஆஃப் லைஃப உணர்த்தினார். இவர் வந்து ஏற்கனவே பக்திமான் தான், ஆனாலும் சிறந்த பக்திமான் ஆயிட்டார். ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு, ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. இன்னொன்னு, தினம் தினம் ராமாயணம் கேட்கணும். கேட்க கேட்க சலிக்காம இருக்கும். நாமெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம் இல்லையா, அதுல பின்னாடி என்ன வரும்? அம்பாள் சிவபெருமான் கிட்ட என்ன கேட்பா? மகாவிஷ்ணுவோட 1000 நாமங்கள் இருக்கு, அதுல ஒரு நாமா சொன்னா 1000 நாமங்கள் சொல்றதோட பலன் கிடைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா, ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு. அப்ப சிவபெருமான் என்ன சொல்லுவார்? ராமன் ஆரம்பிக்குமே, ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனி. ராமநாமத்தோட சிறப்ப சொல்ற குலசேகர ராஜா வந்து ராமர் மேல ரொம்ப பக்தி, ரொம்ப பிடிக்கும். அதனால பின்னாடி அவருக்கு ராமர் பெருமாள்னு சொல்வா, அதனால இவரையும் குலசேகர பெருமாள்னு சொன்னார். ஒரு உபன்யாசகர் ஏற்பாடு பண்ணியிருந்தா அதனும் ராம கதை சொல்றதுக்கு. அவர் சொல்ல சொல்ல அவர் அப்படியே கள்ள ஜலத்தோட அப்படியே ஒன்று போய் கேட்பார். நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களே ஹரிகதை, ராம ராமாயணம் யாராவது உபன்யாசம் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பலகை போட்டு வச்சிருப்பான், அது யாருக்கு தெரியுமா? அப்படியே கண்ணுக்கு தெரியாம அரூபமா ஆஞ்சநேயர் வந்து ராம கதையை கேட்பாராம். நம்ம ஆஞ்சநேயர் ஸ்லோகம் எப்படி சொல்லுவோம்? எத்திர ரகுநாத கீர்த்தனம். எங்கெல்லாம் ராமர் பத்தி பேசப்படுறதோ சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் தத்ர தத்ர கித மஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் ஆரத்தி நமத. அங்கெல்லாம் அப்படியே கள்ள தண்ணியோட வந்து ராம கதையை அப்படியே உருகி கேட்பார் ஆஞ்சநேயர். அதே மாதிரி இந்த குலசேகர ராஜாவும் உருகிட கதையை கேட்க கேட்க உபன்யாசகர் வந்து ராமர் பிறந்தது, அப்புறம் விஸ்வாமித்திரோடு போனது, அங்க தாடகை சுபாகுவெல்லாம் அழிச்சது, மித்திலா போனது, சீதா கல்யாணம், அப்புறம் அயோத்தி திருப்பி வந்து
அப்பாவோட வார்த்தையை கேட்டு திருப்பி காட்டுக்கு போனார். குஹனோட சேகமாச்சு. அப்புறம் காட்டில் நிறைய அரக்கர்கள்லாம் அழிச்சு ரிஷிகள்லாம் காப்பாத்தினார். அப்புறம் நாசிக் பஞ்சவட்டி வந்தான், அந்த இடத்துல நிறுத்தியிருந்தார். அங்க என்ன நடந்ததுன்னு அடுத்த நாள் சொன்னார். அடுத்த நாள் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை வந்து கொடுத்து அவர் போக வேண்டியிருந்தது. ஆனா ராஜாக்கு கதை சொல்றது நிக்க கூடாதே, உடனே தன்னோட பையனை கூப்பிட்டுப்பா, இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், நீ ராஜாக்கு நீங்க பாக்கிய சொல், மிச்சத்தை சொல்லு, நான் பார்த்து சொல்லுப்பா ராஜாக்கு அப்படின்னு சொல்ற. அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா ராஜா முன்னாடி கதை சொல்லணும் அப்படின்னு வெல் ப்ரிப்பேர்டா போனா அவங்க சொல்றதுக்கு. அப்படியே விஸ்தாரமா சொல்ல ஆரம்பிச்சான். ஷூர்பனகே வந்தா வந்து ராமரை கல்யாணம் பண்ணிக்கோனா, ராமர் முடியாதுன்ட்டார். உடனே சீதை மேல பாஞ்சா லக்ஷ்மணர் அப்படியே மூக்கு அறுத்துட்டார். கோபமும் அவமானமும் வந்த ஷூர்பனக நேரா தன்னோட கசின் கரதூஷன் கிட்ட போனா. அங்க அவ 14,000 அரக்கர்கள் வந்து சண்டைக்கு வந்துட்டா ராமரோட. இந்த ராமர் ஒருத்தரே ஒருத்தர், அதுவும் தர்ம வழியில சண்டை பிடிக்கிறவர். 14,000 அரக்கர்கள், அவ அதுவும் மாய வித்த தர்மமே தெரியாத சண்டைக்கு எப்படிதான் சண்டை நடக்க போறதோன்னு சொன்னாரா? அவ்வளவுதான், நம்ம ராஜாக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுது. ஆஹா, என்னோட ராமர் தனியா சண்டை போட போறாரு, அவருக்கு முடியும், ஆனா 14,000 பேர் இருக்காரு, நான் உடனே ஹெல்ப்புக்கு போறேன். கிளம்பிட்டாரு, தன்னோட படை ஃபுல்லா கிளம்பி பின்னாடியே மர சொல்லிட்டாரு. இப்ப இந்த உபன்யாசம் சொன்ன பையன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா வெதித்து பேசவும் முடியாதே, அவன் தவிச்சு நின்னான். இப்ப எதேச்சியா அவ அப்ப திரும்பி வந்துட்டா, அவர் அங்க பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுத்து என்ன ஆச்சுன்னு. ராஜா உணர்ச்சி வசப்பட்டா, நேரம் ராஜா கிட்ட கிடுக்குன்னு போயிட்டு, ராஜா என் பையன் உங்ககிட்ட சரியா சொல்லலையா? என்ன? ராமர் வந்து இந்த 14,000 அரக்கர்களும் ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டாரு. அப்புறம் ராவணன் கோச்சுக்கு வந்து சீதையை தூக்கிட்டு போனா ராவணனே அழிச்சிட்டாரு. அப்புறம் சீதா ராமர் லக்ஷ்மணரா இலங்கையிலேருந்து அயோத்தியா திரும்பி வரா, திரும்பி வரும்போது நம்ம திருவச்சிக்குளம் வழியா தான் வரப்போறா, அது தெரியப்போறா, அதுவும் தெரியா பாரு போற அப்படின்னு கை தூக்கி காமிச்சார். ராஜா அப்படியா அப்படின்னு பார்த்தார். அவரோட பக்திக்கு அவருக்கு ராமர் தெரிஞ்சார். பேர்பட்ட பக்தி பாருங்க. இன்னொன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சது, ஸ்ரீரங்கம் போகணும்னு கிளம்புவார், தினமும் கிளம்புவார். மினிஸ்டர்ஸ்லாம் ராஜ்யத்தை பார்க்கணுமே, இவர் கோவில் கோவில கிளம்பினா எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணா. இவர் கிளம்பும் போது ஒரு 4 பாகவதால அமைச்சிருவா. இவர் பாகவதால பார்த்தோன்னா பாகவத சேவை தானே, பகவத் சேவை, பகவானுக்கு பக்தர்க பண்ணா தானே பிடிக்கும். உடனே அவளுக்கு வேணுங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் செய்வார் ராஜா. சரி நாளைக்கு ஸ்ரீரங்கம் போலாம்னு நினைச்சுப்பான். அடுத்த நாள் கிளம்ப திருப்பி 4 பாகவதர்கள் வருவா. இப்படியே போயின்றது. இது விஷயம் கூட்ட ஃபுல் ஸ்டாப் டு விட்னு மினிஸ்டர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு பிளான் பண்ணுவான். ராஜா வந்து பூஜை பண்ற விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதுல போட்டிருக்க ஒரு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் எடுத்து ஒழிச்சு வச்சிடவா. அது காணும்னு எல்லாரும் தேடும் போது ராஜா கிட்ட, நீங்க தானே நிறைய பாகவதர்களை உள்ள விட்டுருக்கீங்க, அதை யாரும் திருடி இருப்பா அப்படின்னு சொன்னா. ராஜா வந்து பதறிடுவார், பாகவதர்கள் பொய்யே சொல்ல மாட்டான், அவ மேல இவ வந்து பழி போடுறாளே, ஒரு பானைக்குள்ள நாகப்பாம்பு போட்டு எடுத்துன்னு வாங்கோல. ராஜா வந்து பாகவதர்களை அந்த பானைக்குள்ள கை விட சொல்லப்படுறான்னு நினைச்சுட்டு இருந்தா இவாலாம். ஆனா ராஜா தான் அந்த பானைக்குள்ள கை விட்டார். பாம்பு இருக்கிற பானைக்குள்ள பாகவதர் தப்பே பண்ணல, இதை ப்ரூவ் பண்றதுக்கு பாம்பு என்ன கடிக்காம இருக்கட்டும் அப்படின்னு கைவிட்டார். பாம்பு கடிக்கல நேச்சுரலி. உடனே மினிஸ்டர் சிவாலாக்கு ரொம்ப வருத்தமா போயிடும், நாம என்னமோ நினைச்சோம் என்னமோ ஆயிடுத்தேன்னு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்பான். நாங்க தான் இது பண்ணோம், ராஜ்யத்தை நீங்க பாக்கணுமேங்கிறதுக்கோசரம். எஸ், தேர் வாஸ் எ டர்ன் இன் ஹிஸ் லைஃப். என்ன இந்த மாதிரி எழுதே பாகவதர்கள் எல்லாம் சந்தேகப்படுற மாதிரி, இதுக்கு மேல நம்ம இந்த இங்க ராஜாவா இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சாரு. உடனே தன்னோட பையனை ராஜாவாக்கிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு. அவரோட கூட அவ்வளோ அவரோட பெண் இளையும் வந்தா. அவளுக்கு வந்து சுவாமி பக்தி ரொம்ப, ரெண்டு பேரும் ஸ்ரீரங்கம் போனான். ஸ்ரீரங்கத்துல அவர் சுவாமிக்கு நிறைய பாசனங்கள் பாடினார், நிறைய கைங்கரியம் பண்ணார். அப்புறம் வந்து ஒரு நாள் அவரோட டாட்டர் இளைய வந்து சுவாமியோட அப்படியே கலந்துட்டா. இப்பவும் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அந்த உற்சவத்தை போது குலசேகர ஆழ்வாரோட டாட்டர் இளைய வந்து சேர குலவல்லி நாச்சியார்னு நம்பெருமாளோட சேர்த்து தரிசனம் தரார். இந்த உற்சவம் இப்போ நடக்கிறது. இவர் வந்து ஸ்ரீரங்க கோவில இந்த 3வது பிரகாரம் கட்டினார், அதனால அதை குலசேகர வீதி அப்படின்னு சொல்லுவார்.
அவர் அங்கேருந்து வந்து திருவேங்கடம் போனார். அங்கே வந்து திருமலை போனோன்னா ஆஹா ரொம்ப நல்லா இருக்கேன், நான் இங்கேயே அடுத்த ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டார். அடுத்த ஜென்மத்தில் நான் இங்கே ஒரு பக்ஷி நாரையா பறக்கணுமோ, இல்லைன்னா வந்து மீனா பறக்கலாமா, இல்லை பூவா பறக்கலாமா, இல்லைன்னா செடியா பறக்கலாமா, இல்லைன்னா வீதியா இருக்கலாம், மாறி மாறி ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு, இல்லை இதெல்லாம் சரியாக வராது இதெல்லாம் சரியாக வராதுன்னு யோசிச்சுட்டு வந்து கடைசியில் பகவானே உனக்கு கடையில் இருக்கு படியா இருக்கணும், பாருங்க எவ்வளோ பெரிய ராஜா, எல்லாரும் பக்தர்கள்லாம் கால் மிதிக்கிற படியா இருக்கணும், அங்கேயே நான் அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டார். பகவானும் அதுக்கு அருள் பண்ணார். அப்புறம் அவர் வந்து திருவத்துவர் கூட போனார், அங்கேயும் பெருமாள் மேல பாடினார். அப்புறம் திருச்சித்திரக்கூடம் சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் மேல பாடினார். திருக்கண்ணபுரத்துல சௌரியராஜ பெருமாளை ராமனாவே நினைச்சு ரொம்ப அழகா பாடினார். மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு கோசல்யா தன்னோட குழந்தை ராமரை தாராட்டு பாடுற மாதிரி ஒரு 10 பாசுரங்கள் பாடினார். அந்த 10 பாசுரத்திலேயே ராமானு முழுக்க பாடிட்டார். பிரம்ம தேசம் திருநெல்வேலி பக்கத்துல மன்னார் கோயில், அந்த மன்னார் கோயில் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 3 நிலையில சுவாமி இருக்கும், கீழே வந்து சுவாமி வந்து பகவான் வந்து நின்றுட்டு இருப்பார். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி அங்கே வந்து உட்காந்து இருக்கிற கோலம், அந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து சயன கோலம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அந்த கோவில் பார்க்கணும். பாருங்களேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ அழகாக கோவில் கட்டியிருக்கா. இவர் அங்கே அந்த சுவாமி மேலே நிறைய பாட்டுகள் பாசுரங்கள் பாடினார். அப்புறம் அங்கேயே அவருக்கு முக்தி கிடைச்சி. இன்னைக்கு நம்ம ஆழ்வார்கள் பற்றி, எங்கள் ஆழ்வார்னா யாருன்னு பார்த்தோம். அப்புறம் குலசேகர ஆழ்வார் பற்றி பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து இவ்வளோ பெரியவர், பெரிய ராஜா பேரரசராக இருந்தார். ஆனால் சுவாமி மேல் பக்தினோடனே எல்லாமே வேண்டாம், வேண்டவே வேண்டாம், அம்பளா படியா இருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் வந்து தமிழில் பெருமாள் திருமொழின்னு பாடியிருக்கார், பாசுரங்கள் பாடியிருக்கார். அது 4000 திவ்ய பிரபந்தத்தில் வருது. அப்புறம் வந்து சம்ஸ்கிருதத்தில் முகுந்த மாலைன்னு பாடியிருக்கார். அது ரொம்ப அழகாக இருக்கும், சுவாமி மேல் பக்தியோடு. நம்ம இன்னைக்கு கதையில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, நாசிக் பஞ்சவெட்டின்னு சூர்பனைக்கு மூக்கு இருந்த இடம், நாசிக்கா அப்படின்னா மூக்கு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை நினைவுப்படுத்தி அந்த இடத்து பேர் க்ஷேத்திரத்துக்கு பேர். திரேதாயுகத்தில் நடந்தது, ஆனால் யுக யுகமாக திரேதாயுகம் துவாபர யுகம் இப்போ கலியுகம் அதே பேர் தான் நினைச்சிருக்கு. நம்ம பாரதத்துக்கு பேர் எப்படி வந்தது தெரியுமா, பரதன்னு ஒரு சிறந்த ராஜா இருந்தார், அதனால்தான் பாரதம். ஸோ நம்ம கஸ்டம் அண்ட் கல்ச்சர் 1000 வருஷங்களா ஃபாலோ ஆகிட்டு வருது, நாம அதை கண்டிப்பா காப்பாற்றணும். யூ ஆல் ஷுட் டூ இட். நவ இட் இஸ் க்வெஸ்சன் டைம். இன்னைக்கு குலசேகர ஆழ்வார் பத்தி சொன்னேன், 12 ஆழ்வார்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாக்கி ஆழ்வார்கள் பேரு கண்டுபிடிங்கோ. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ராமரோட பெருமையை சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கே, அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுங்கோ. குலசேகர ஆழ்வார் எங்க பிறந்தார், அவர் முக்தி எங்க கிடைச்சது? That's all for today. See you in the next episode. ஹரி ஓம்.